அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள் சிறுக சிறுக உழைத்து அவர்களுக்கான வாழ்விடத்தை அவர்கள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டிருக்குது, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் தெரியாத இந்த ஆக்கிரமிப்பு, திடீரென்று இது வந்து ஆக்கிரமிப்பு, நீங்கள் உங்கள் வீடை நாங்கள் இடிக்க போகிறோம் என்று சொல்வதை எப்படி ஏற்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அவங்க கேட்குறது சரி, இப்போ யாருமே வந்து இந்த பாதையை வந்து சபையை வந்து வேணான்னு நம்ம சொல்லலை, சரி கொண்டு வாங்க, ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்று, எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி மேலே பாலம் கட்டி கொண்டு போகலாம், இல்லை இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மாற்று இடம் கொடுத்துருங்க மக்களுக்கு, அவங்க வேறு இடத்துல போய் அவங்க வாழ்ந்து கொள்ளட்டும். அதுதான் அது அது அதில் என்ன சிரமம் இருக்குது அரசுக்கு, மாற்று இடம் கொடுத்துட்டு இந்த இடத்தை அவங்க எடுத்துக்கொள்வதில் ஒரு பிரச்சனை இல்லை. 40 அடியே போதுங்கிறாங்க, ஆனால் நீங்கள் 60 அடி அகலத்துக்கு நீங்கள் வந்து அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து தான் அதுதான் ரொம்ப எடுத்து சொல்கிறது, வேதனையாக இருக்குது. அது எதுக்கு எடுக்கிறீங்க? அதாவது மக்களின் போராட்டம் வந்து நீங்கள் இடிக்காதீங்கன்னு கூட இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறாதீங்கன்னு கூட இல்லை, எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருங்கிறதான். அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லைனா இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது வரும். அது வந்து அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தணுங்கிறதா எங்களுடைய விருப்பம். ஏற்றுறதுக்கு தானே அந்த அரசை நிறுவி இருக்கிறீங்க, அப்புறம் ஏற்றிருக்கீங்கன்னு கேட்டால் ஏற்ற தான் செய்வாங்க அவங்க. நானும் பாக்குறேன் மலையில. இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் வந்து நடந்துடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எதிர்த்து போராடுறோம். இது நடந்துருச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பெண் வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருடைய கணவரை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி மிரட்டுறாரு, பணம் கொடுக்க சொல்லிட்டு அது இன்னொரு பெண்ணும் ஏற்று சண்டை போடுறான். அது ஏ நீ என்ன கா இப்படி தான் மிரட்டுவியா, இதுதான் இதுக்கு தான் பண்ணுறியா வந்திருக்கியான்னு. அது இந்த ஆட்சியில் இப்படி தான் நடக்கும். இன்னும் 4 ஆண்டு நீங்கள் சகித்து கொண்டு தான் இருந்தால் ஆகணும், வேறு வழி கிடையாது. சார், முன்னாள் முதல்வர் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மறைந்த ஜெயலலிதா இந்த மாதிரி சம்பவம் நடந்தனும் உடனடியாக டிவியில் கீழே போவோம், அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கப்பட்டார். ஏன் ஸ்டாலின் வந்து இதுக்கு யோசிச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறார்? அவர் வந்து மாற்று கட்சியினருக்கு ஒதுக்கின இடத்தையே வந்து அவங்க கட்சிக்காரங்க விட்டு கொடுக்கல. அதுக்கே நான் வந்து மறுகிறேன், தயங்குறேன்னு தான் சொன்னார். எப்படி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையா? அவர் சொல்கிறார், நான் கோடிக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு வந்துட்டேன், அப்புறம் நான் எப்படி விலகிறது பதவின்றாரு. அப்போ அவரை என்ன பண்ணுவது, கட்சி உறுப்பினர் வந்து நீக்கிறார? அது செய்ய மாட்டாங்க. எதில்? இப்போ எங்களெல்லாம் பார்த்தா வேற கட்சியாக தெரியல. மக்களின் பிரச்சனைக்கு வந்து நம்ம நிற்கணும், மக்களோடு நிற்கணும்னு நினைக்கிறவன் தான் நிற்பான். இப்போ அது அது அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இதில் இதில் வந்து மக்கள் என்ன பாதிப்பு காணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க விலகி தான் நிற்பாங்க. அது சரி, இந்த தொகுதி எம்எல்ஏவை கேளுங்களேன், நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு கேளுங்க. போய் அவர் வீடு தெரியுமில்ல அவங்களுக்கு, போய் கேளுங்களேன். இலாக்கா மாற்றி என்ன பயன் இருக்குது?
இலாக்கா மாத்தி என்ன பயன் இருக்குது? இப்ப ஒரு காவல் அதிகாரி வந்து தவறு பண்ணிட்டார்னா அவரை பணியிடம் மாற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லை. அவர் அவ்வளவாதான் பேசியிருக்காருன்னு மனம் வருந்தி சொல்றாரு. அவர் ராஜேந்திரனுங்கிற அந்த அதிகாரி சொல்றாரு, என்னை வந்து அவ்வளவு உரிமையில பேசினாரு, அவ்வளவு சாதியை சொல்லி இழிவா பேசினாரு அப்படின்னு. அதுக்கு இதெல்லாம் நடவடிக்கை வேற ஒரு இந்த இலாக்காலேருந்து இன்னொரு இலாக்காவுக்கு மாற்றி போடுறதுல அது என்ன நடவடிக்கை? அவரும் இன்னும் அமைச்சராக தானே இருக்கார். இப்போ அந்த துறை சார்ந்த ஒரு அதிகாரியை வந்து அது மாதிரி நடத்த மாட்டார்னு இது உரிய நடவடிக்கையை நான் பார்க்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நானும் பாக்குறேன். பேச முடியாது, ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும் அப்ப 24 தேர்தல்ல கூட வச்சுக்கிற மாட்டாங்க. அதனால சரி, நாங்க சண்டை போடுறோம்ல, நாங்க பேசுறோம்ல, அது எல்லாருக்காகவும் சேர்த்துன்னு வச்சுக்கிறீங்க நீங்க. அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு ஒத்த புரிதல் இருக்கிறாங்க, அதனால அவங்க பேசுறாங்க. இந்த பிஜேபி வந்து மாற்று இடம் கொடுக்கணும், அதுக்கு நடந்திருக்குதா நடக்கலையாங்கிறதுல கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம போராடுறோம். இல்லை, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஐயா தான் ரொம்ப நாளா இது இந்த களத்தில் நிற்கிறாங்க, இவர் தம்பி நின்று நிற்கிறாங்க. அதாவது இனிமே தான் வந்து பேசுறாங்களான்னு தெரியும். ஒருத்தர் வரலையே, சரி இப்ப நம்ம வந்திருக்கோம் பேசிருக்கோம் வரலும்ல. இப்ப என்ன 12 நாட்கள் 10 முறை பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. இதுக்கான மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க? உக்ரைன்ல நடக்கிற போர்னாலதான் இந்த விலை. சரி, இதுக்கு முன்னாடி ஏறிச்சு அப்ப உக்ரைன்ல போர் நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி விலை ஏறிச்சுல, எரிய எண்ணெய் விலை இதுக்கு முன்னாடி ஏறிச்சுல, அப்ப உக்ரைன்ல போர் நடந்துச்சா? இப்போ போர் முடிஞ்சா குறைஞ்சிருமா? தொடர்ச்சி பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, காய்கறி விலைகள் ஏறுது, உணவு விலைகள் ஏறுது, கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது, தொடர்ச்சி எல்லா விலைவாசியும் ஏறிட்டே வருது. ஆனால் மத்திய அரசு இது இன்னும் 4 ஆண்டுகளுக்கு சகித்துக் கொண்டுதான் ஆகணும். காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய பெட்ரோல் பாண்டுகளுடைய கடனை செலுத்துவதற்கு அதிக தொகை தேவைப்படுது அப்படின்னு கை கழுவிட்டாங்க. தொடர்ச்சியாக அந்த பெட்ரோல் நெருக்கடியில் இலங்கையிலேயும் இதே போன்ற ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது அவங்க தேடி வராங்க. நாளைக்கு நமக்கு இதே ஒரு நிலை வருமா அப்படின்ற அச்சமும் இருக்கு. அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், வரும். இப்போ நீங்கள் எரியெண்ணெய் விலை ஏறுறதில் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படின்னு மட்டும் நம்ம கருதிட முடியாது. அதை சார்ந்து ஒரு அத்தியாவசிய பொருளின் இடப்பெயர்வு, அதில் சுங்கச்சாவடி கட்டணம், இதெல்லாம் சேர்ந்து இருக்குல்ல. அப்போ அது வந்து ஒரு லாரி இல்லை இப்போ பொருளை எடுத்துக்கிட்டு போகும்போது அப்போ அது எல்லாம் சேர்ந்து வரும், அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடும். Yeah, that's awesome.